ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 1:1 செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கியர் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஸோ அதில் வந்து ஒரு 2 செகண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணவாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே செட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான், ஸ்க்ரீனில் கவர் ஆயிருக்கான்றத செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பின்னாடி வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அலைன்மெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாம் கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், கான்ட்ராஸ்ட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராஃபிக்ஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா யுவர் கலர்ஸ் அப்படின்ற எஃபெக்டில் தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண தெரியல அப்படின்னா நான் கால்மிட்டிஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ லிங்க் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ்க்கு வந்து நீங்கள் அந்த எஃபெக்டை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான், ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கிளிக் கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு யுவர் கலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 எஃபெக்ட் இருக்கும். பட் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரே ஒரு எஃபெக்டை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம், 13. ஸோ அந்த 13 எஃபெக்டை மட்டும்தான் நம்ம எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ எஃபெக்ட் ஆட் பண்ணால் தான் கரெக்டாக ஒரு ஆர்டராக வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால் யுவர் கலர்ஸில் வந்து 13 எஃபெக்டை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போது எல்லா ஃபோட்டோஸுமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண மாதிரி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேமை வந்து செட் பண்ண போகிறோம். தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துடுங்க, ஃபுல்லாகவே பேக்கில் வந்துடுங்க. எகைன் வந்து கிரியேட் ஆப்ஷன், இந்த கிரியேட் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜின்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரேம் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக பேக்ரவுண்டில் இருக்க ஃப்ரேம் அளவுக்கு அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 dots கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமில் வந்து செட் ஆகிருக்கும். இப்போ இந்த வீடியோ எத்தனை செகண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. 17 seconds தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் எத்தனை செகண்ட் வேணாலும் மேக் பண்ணியிருக்கலாம். பட் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு சிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும் கட் ஆகிடும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க, லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இமோஜி PNG கொடுத்துருப்பேன், ஸோ அந்த இமேஜும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இமோஜியோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த இமோஜி செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு டிராஃப்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமோஜி வந்து அப்படியே அனிமேஷன்லேயே ஷோ ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் இந்த இடத்துல அதோடய சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும்.
ஸோ அதனால் அந்த மியூசிக் பிளேயரோட சைஸை வந்து தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கூட நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல, ஸோ அது கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் வந்து கவர் ஆகிற அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல செட் பண்ணிட்டு கீழே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இப்போ அந்த மியூசிக் வேவ் எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே ப்ளே ஆகுது. உங்களுக்கு அந்த எமோஜியோட சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து மேலே இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.